கஜோல் அக்ஷய் தேவ்கன் இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ண போறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் இப்போ பாலிவுட் இண்டஸ்ட்ரியில பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. என்னாச்சு, ஏன் இந்த மாதிரியான ஒரு டாக் சடனா எழுந்திருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 90s அண்ட் இயர்லி 2K ல பாலிவுட் இண்டஸ்ட்ரியை கலக்கி கொண்டிருந்தவங்க தான் கஜோல் அவர்கள். பாலிவுட் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, சவுத் இண்டஸ்ட்ரியிலயுமே இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழ்ல இரண்டே படங்கள் தான் பண்ணியிருக்காங்க, ஆனா இப்போ வரைக்கும் இவங்களுக்கான ஒரு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது குறையவே கிடையாது. இப்போ இவங்க படத்துல ஒரு காட்சி வந்தா கூட தியேட்டரே எழுந்து கைத்தட்டும் அந்த அளவுக்கு தனக்கான ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்காங்க. பாலிவுட் இண்டஸ்ட்ரியோட பாட்சா அப்படின்னு சொல்லப்படுற ஷாருக் கான் அவர்களுக்கே இவங்க தான் மிகவும் ஃபேவரட்டான ஒரு ஹீரோயினாமா. அந்த அளவுக்கு பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலையும் சரி சவுத் இண்டஸ்ட்ரியிலையும் சரி நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சிருக்கவங்க தான் கஜோல் அவர்கள். கஜோல் அவர்கள் அக்ஷய் தேவ்கன் அவர்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுல படங்கள் நடிக்கல, அப்படின்னாலுமே ஒன்னு ரெண்டு படங்கள் அப்பப்ப பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் சைட் கேரக்டர்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து கூட ஒரு சரித்திர படத்துல நடிச்சிருந்தாங்க. ரொம்பவே நல்லபடியா போய்கிட்டு இருந்த அவங்களோட லைஃப்ல யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல அவங்களோட போட்டோஸ் எல்லாத்தையுமே அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. மேலும் அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து எடுத்த போட்டோஸையுமே டெலீட் பண்ணிட்டாங்க. அதற்கு பதிலாக ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா, என் லைஃப்ல நான் இப்போ ரொம்பவே டஃபஸ்ட் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது சொன்ன கையோட என்னோட எல்லா சோசியல் மீடியா பேஜ்ல இருந்துமே நான் கொஞ்ச நாள் ரிலீவ் ஆக போறேன், நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரசிகர்கள் எல்லாமே சரி அவங்க ஏதோ டிப்ரெஷன்ல இருக்காங்க போல, அதனால தான் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல சோசியல் மீடியால தானே ரெஸ்ட், எடுத்துட்டு வாங்க பொறுமையா வாங்க, பட் மறுபடியும் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்போலாம் செலிபிரிட்டிஸ் அவங்களுக்குள்ள பிரேக்கப் டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா முதல்ல சோசியல் மீடியாவில் தான் கை வைக்கிறாங்க. அவங்க பார்ட்னர் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்க டெலீட் பண்ணிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. அந்த வகையில் பார்க்கும்போது அக்ஷய் தேவ்கான் கூட இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்க ஆல் கைண்ட் ஆஃப் சோசியல் மீடியாலேயுமே நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை அக்ஷய் தேவ்கானுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையோ ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எது உண்மை அப்படிங்கிறது யாருக்கும் சரியாக தெரியாது. பட் இப்போ வரைக்கும் பயங்கர வைரலாக இந்த ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படிங்கிறத கஜோல் அவர்களே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் மறுபடியும் வந்து சொன்னாதான் எல்லாத்துக்குமே உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியும். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் சவுத் இண்டஸ்ட்ரியே தன்னோட நடிப்பால் கலக்கிக்கிட்டு இருக்க ஒரு நபர் தான் எஸ் ஜே சூர்யா. இன்ன வரைக்கும் அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருக்கு. அவர் ரீசெண்டாக நடித்த ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் வந்தப்போ ரசிகர்கள் இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எல்லாருமே லவ் பண்ணுறவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் யாரை லவ் பண்ணுறேன் அப்படின்னா சினிமாவை தான் லவ் பண்ணுறேன், அவங்க தான் என்னோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபும் கூட, அப்புறையா நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே கேஷுவலாக பதில் சொன்னார். இதற்கு பின்னாடி எதுவும் ரீசன் இருக்கா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் இந்த ஒரு ஆன்சர் தான் எஸ் ஜே சூர்யா அவர்கள் கல்யாணம் பண்ணிக்காததுக்காக சொல்லியிருந்தார். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.